அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது அந்நாட்டின் நியூ ஹான்ஸ்ரின் மாகாணத்தில் உள்ள நாட் பகுதி மக்கள் அதிபர் தேர்தலுக்கான வாக்குகளை பதிவு செய்தனர் மொத்தம் பன்னிரண்டு பேர் மட்டுமே மக்கள் தொகை கொண்ட டிஸ்பிளி நாட் பகுதியில் ஐந்து பேர் மட்டுமே வாக்களிக்க தகுதி பெற்றனர் இன்று பதிவான ஐந்து வாக்குகளும் எண்ணப்பட்டு அதில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது குடியரசுக் கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் அமெரிக்காவில் வாக்குப்பதிவு தேதிக்கு முன்னரே வாக்காளர்கள் வாக்களிக்கும் வசதி உள்ளது அந்த வகையில் சுமார் ஒன்பது கோடியே லட்சம் வாக்காளர்கள் தேர்தலுக்கு முன்பு வாக்களித்துள்ளனர்